சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் சித்ராவுடைய மரணத்தில் பல கேள்விகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் எழுந்துட்டு இருக்க இந்த நேரத்துல முக்கியமான ஒரு தகவல் சோசியல் மீடியால வெளிவந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ப தகுந்த இடத்துல இருந்து வெளிவந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் சித்ரா அவங்களுடைய மரணத்தில் விஜய் சித்ரா, ஹேம்நாத் இவங்களை தவிர மூன்றாவது ஒரு நபர் அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. அது மட்டும் இல்லாம போலீசார் அவங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. சித்ரா அவங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள், அது மட்டும் இல்லாம சித்ரா அவங்க நடிச்ச அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட், சித்ராக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அரசியல் புள்ளிகள், சித்ராக்கு வெள்ளித்திரையில பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தவங்க, சித்ராக்கு போட்டோ ஷூட் எடுத்து அந்த டீம், இந்த மாதிரி பல டீமை வந்து போலீசார் வந்து விசாரணைக்கு வட்டத்துக்குள்ள கொண்டு வர வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இவ்வளோ நாளாக போலீசார் அவங்களுடைய அந்த விசாரணையும் பின்னணியை வந்துட்டு வெளிவிடாமல் இருக்கிறதும் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது போலீசார் அவங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சித்ரா அவங்களும் அவங்க கணவரும் வந்துட்டு 2:45 தான் உள்ளே வந்திருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு ஹேம்நாத் மதம் என்ன சொன்னார்னா, சித்ரா குளிக்க போகிறதுக்காண்டி நான் வெளியே போனேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இல்லை ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போனேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஹேம்நாத் வெளியே போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஏன்னா சிசிடிவி அங்கே வந்துட்டு இல்லை, அந்த ஃபுட்டேஜ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சித்ரா ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்களும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் சித்ரா அவங்க தூக்கில் தொங்கின அந்த டைமிங்கில் ஹேம்நாத்தும் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மேனேஜர் கணேஷ் அப்படிங்கிறவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சித்ரா அவங்கள இறக்கியிருக்காங்க. முதல்ல ஒருத்தங்க தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுனா போலீஸார் வர்ற வரைகை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் போலீஸார் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரூம்குள்ளேயே மற்றவங்க போகணும், அது வரைய யாரும் போகக்கூடாது. அப்படி அவங்க வந்து அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த சித்ரா அவங்கள வந்து கீழே இறக்கி வச்சதே சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி போலீஸார் அவங்களுடைய தகவலில் வெளி சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் இங்கே வந்து நிறைய தடயங்கள் வந்து அழிக்கப்படக்கூடும், அதனால் வந்துட்டு யாருமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற கோணத்தில் சந்தேகத்தின் பேரில் தான் போலீஸார் இந்த விசாரணையை இன்னும் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹேம்நாத்தை வந்து விசாரிக்கும் போது தான் சித்ராவுடைய வந்துட்டு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி நிறையா பேர் மேலே ஹேம்நாத்துக்கு இருந்த சந்தேகத்தை தான் போலீஸார் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். சித்ரா அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சித்ரா அவங்க இறக்கும் போது கண்டிப்பாக அந்த ரூமில் வேற யாரோ வந்திருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஹேம்நாத் வெளியே போயிட்டு வர்ற அந்த கேப்புக்குள்ளே வேற யாரும் வந்து சித்ராவை எதுவும் பண்ணிட்டு அந்த டைமிங்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாங்களா, அந்த ஆல்ரெடி வந்துட்டு ஈஸியாக வந்து லாக் ஆகக்கூடிய அந்த டோரை யூஸ் பண்ணி வெளியே போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கோணத்துலேயும் போலீஸார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இப்போது சித்ரா பற்றி வைரலாக ஆகிக்கிட்டு இருக்க விஷயம், பல சந்தேகங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, சித்ராவும் ஹேம்நாத்தும் தவிர அவங்க இறக்கும் போது வேற ஒரு நபர் அங்கே இருந்திருக்காங்க, மூன்றாவதாக ஒரு நபர் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. ஸோ அதை நோக்கி தான் போலீஸாருடைய விசாரணையும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்குது. சித்ரா பற்றினா பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் மேக்கர் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.